தமிழ் சொந்தங்களுக்கு சீக்ரெட் விஷன் டாக்ஸ். பரமக்குடி வையாறு ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அருமையாக வந்துட்டு இருக்கு. இந்த லைட்டில் வந்து அழகாக அற்புதம் குளிச்சிட்டு இருக்கு. பெரிய விஷயம் பரமக்குடி. இது வந்து இன்னைக்கு வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. கருப்பணசாமி கோயில் யமுனேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிர சபைக்கு பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறனால அந்த லைட்டில் ஜொலிக்குது பாருங்க. நம்ம ஐயாரு இவ்வளோ அற்புதமாக ஜொலிச்சுட்டு இருக்கு. இது வந்து பரமக்குடி யமுனேஸ்வர் தரைப்பாலத்தை இணையக்கூடிய பாலம். இந்த பாலம் இந்த பாலத்தில் தான் வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. திடீர்னு மழை வந்து ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் மழை பெய்யாது. இந்த வட்டம் மழை பெய்ததுனால அற்பமாக நமக்கு வந்து இந்த 5 மாவட்டங்களுக்கு மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ரவண மாவட்டத்துக்கு வந்து இந்த தண்ணி வந்து ரொம்ப சர்ப்ளஸாக இருக்கு. இதில் வந்து இந்த இரவு காட்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்கு. இது எல்லோருமே தண்ணியை சேவ் பண்ணாதான் முக்கியமான விஷயம். இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு தண்ணி வந்ததே கிடையாது, நம்ம ஊரில் வந்து வந்தது கிடையாது. இது எல்லோருமே எதிர்பார்த்தாங்க, எப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி தண்ணி வரும், இந்த மாதிரி எப்போ நம்ம சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இப்போ நம்ம ஊரில் தண்ணி வந்துட்டுருக்கு. இது விவசாயத்துக்கு, குடிநீருக்கு, எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆர்ப்பரிசு மொழிகள் தண்ணி வந்து ஆர்ப்பரிசு மொழி. இந்த கும்பாபிஷேகத்துக்கு லைட்டிங் பண்ணனால அவ்வளோ அற்புதமாக இருக்கு. இரவு நேரத்தில் வந்து பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு. நேற்று இரவு ரிப்போர்ட் நாங்கள் நிறைய தண்ணி வருது ரிப்போர்ட் நாங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு இருக்கு. இது பகுதி பரமக்குடி பகுதி. ஒரு பக்கம் இரவு யா வெளிச்சம் இவன் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அன்றாட நிகழ்வுகள் லைஃப் வாழ்க்கை தேவையான பதிவு எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இரவில் எடுக்கிறோம் இந்த வீடியோ வந்து இரவு எடுக்கிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது 2 கரையும் தொட்டது ஓடுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.